யார் அது சௌமியா நைட் 2 மணிக்கு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கா ஏய் அது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் ரி என் கிளையன்ட் 40 இயர்ஸ் அவங்களுக்கு போதுமா 40 இயர்ஸ்னா நைட் 2 மணிக்கு மெசேஜ் பண்ணலாமா என்ன தாண்டி உன் பிரச்சனை காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டே நீ தான் என் பிரச்சனை ஷோ என் பேர் விமல் என் வைஃப் பிரியா என்னோட பையன் விஷ்ணு யுகேஜி படிக்கிறான் ஸ்டார் வைட் இன்சூரன்ஸ் பிரைவேட் கன்சர்ன்ல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டீம் லீடராக இருக்கேன் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃப் டென்ஷன் இப்படியே தான் என் லைஃப் போயிட்டுருக்கு Mr. Bimal? Yes? I'm Madhavi, newly appointed. Hi guys, evanga Ms. Madhavi. Mrs. Madhavi. Pudusa joined panna senior marketing executive. Namma team la da work panna poranga. He is Mr. Giri, senior marketing officer. And she is Ms. Sandhya. Same unga designation da. Namma la yaar free a irukomo, Madhavi take care panikala. Avanga train agra varaikum. Okay? Welcome ma'am. Thank you. Your name? Sandhavi. Good morning, sir. என்னை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் என் லவ் மேட்ரு கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் உங்களை பற்றி ஏதாவது என்கிட்ட சொல்கிறீங்களா நீங்கள் சொல்லலைன்னா கூட உங்களை பற்றி நான் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியா என்ன கெஸ் பண்ணி வச்சுருக்கேன்
பிஃபோர் மேரேஜ் நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கீங்க, பட் உங்கள் வீட்டில் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணல, ஸோ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. மேரேஜ் லைஃப் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கரெக்டா? நீ ரொம்ப பேசுகிற, உங்ககிட்ட தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன். ஃப்ராங்காக ஒன்று சொல்லணும்னா, இந்த ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு அடுத்து ஒருத்தரை பிடிக்கும்னா அது விமல் சார் தான். செம்ம ஜென்யூன், எவ்வளோ பேசினாலும் எந்த ஸ்டாஃப்கிட்டேயும் லிமிட் க்ராஸ் பண்ணவே மாட்டார். ஆனால் அந்த கிரி சார் சரியான சொல்லு, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக மொகர கட்டை. என்ன சங்கவி, சாப்பிட்டாச்சா? என்ன லஞ்சு? சாம்பார் சாதம் சார். என்ன மாதவி எப்படி சிரிக்கிறீங்க? நீங்கள் இப்படி சிரித்து நாங்கள் பார்த்ததே இல்லையே. என்னன்னு சொன்னால் நாங்களும் சிரிப்போம்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாதவி, ரொம்ப நாளும் உங்களை ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். நீங்கள் கிறிஸ்டினா இல்லையே? இல்லை, நீங்கள் மேரேஜ் ஆனவங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களை பார்த்தா மேரேஜ் ஆனவங்க மாதிரி தெரியலையே. நான் வேணும்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டுமா? இல்லை, நான் ஏன் கேட்டேன்னா, லஞ்ச் டைம் முடிஞ்சிடுச்சு சார், கிளம்பிட்டா? யோ, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒருத்தங்க மேரேஜ் ஆகி இப்படி இருக்காங்கன்னா மேபி டிவோர்ஸாக கூட இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் நாம தான் ஏன் புரிஞ்சுக்கணும். சரியான ஆலியா நீ. என்ன மாதவி, இன்னும் கிளம்பலையா? ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுது, வரீங்க கரெக்டாக உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க, ஆனால் யார்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டேறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தா நான் மிங்கிள் ஆகிடுவேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஆஃபீஸில் சங்கவே தவிர வேறு யாரையும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். லஞ்ச் டைமில் கிரி பேசினதை தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் எப்போவுமே அப்படித்தான், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பார். அதனால நான் கிரிக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க, அவரு பண்ணது தப்பு தான். நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். ஓகே மாதவி, நாளைக்கு பார்க்கலாம். எதுக்குடி கால் பண்ணிக்கிட்டே இருக்க? நான் தான் சொன்னேன் இங்க பிஸியா இருக்கேன்னு, எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பியா நீ? கிரி, நான் கிளம்புறேன், அர்ஜென்ட் மேட்டர், பார்த்துக்கங்க, பாய். சாரி மாதவி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எனக்கு யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு என்னமோ உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு தோணுச்சு. அதான், எதுவும் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணலையே? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸ் லவ் பண்ணி வீட்டில் அப்போஸ் பண்ணி தான் மேரேஜே பண்ணோம். ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸாக ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னும் கூட எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. இப்போ எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ மாதவி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க. இப்போது எப்படி சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியலையே. என் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு என்ன மிட் நைட்டில் எழுப்புவா, எழுப்பி அவையன் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினா, இவையன் உங்களுக்கு குட் நைட் மெசேஜ் அனுப்பிச்சான்னு டார்ச்சர் பண்ணுவா. நான் ஒன்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்கள் நேமை கூட நான் மாதவன் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்கு சும்மா தேவையில்லாத பிரச்சனை? நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. டு பி ஃப்ரங்க், உங்களுக்கு வேறு யார் கூடியது அஃபேர் இருந்திருக்கா? என்ன மாதவி இப்படி கேட்குறீங்க? இல்லை, இந்த அளவுக்கு உங்களை நம்பாமல் உங்கள் ஒய்ஃப் ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா? என் ஒய்ஃப் டவுட் பண்ணுறதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு என் மேலே டவுட் வருதில்ல? என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாதவி? 3 மந்த்ஸாக என்னை பார்க்குறீங்க, நான் என்ன பொம்பளை பொறுக்கியா? சாரி, நான் கேட்டதில் நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க போல். உங்கள் ஒய்ஃப் இப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் ரீசன் இல்லைன்னா வேற என்னவா இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியல. வெரி சிம்பிள், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எதனால? பையன் பிறந்ததுக்கப்புறம் அவள் கொஞ்சம் வெயிட் போட்டா. ஜென்ரலாக எல்லா பொண்ணுங்களும் குழந்தை பெற்றதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் போடுவாங்க, ஆனால் அது ஈஸியாக சரி பண்ணிக்கலாமே. நான் அவகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஜிம்முக்கு போ, வெயிட்டை குறேன்னு.
ஆனால் அதை அவள் ஹெல்த்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காம நான் ஏதோ அவள் குண்டாக இருக்கிறத பிடிக்கலன்னு நினச்சிட்ருக்கா. இப்போல்லாம் நான் அது கூட சொல்கிறதில்லைங்க. உங்கள் செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கு? என்ன கேட்டீங்க? இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள செக்ஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஓகே. அஃபேரும் இல்லை, செக்ஸ் லைஃபும் ஓகேன்றீங்க. நான் வேணும்னா உங்கள் வைஃப் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? ஐயோ, வேற ப்ராப்ளமே வேண்டாம். இவ்வளோ நேரம் பேசியும் என் வைஃபை பற்றி உங்களுக்கு கரெக்டாக புரியலன்னு நினைக்கிறேன். அவளை பற்றி புரிஞ்சிக்க சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சப்போஸ் அவள் இங்கே வரா, நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. நம்ம யாரை பற்றி பேசிகிட்ருக்கோம், என்ன பேசிகிட்ருக்கோம்னு யோசிக்கவும் மாட்டா, கேட்கவும் மாட்டா. டிசைட் பண்ணிவிடுவா நீங்கள் என் ஆளுன்னு. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு மாதவி. அப்படியா? என்னோட ப்ராப்ளத்தை நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் யோசிக்கிறீங்க. நான் என்ன தான் யோசித்தாலும் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகலையே. ஆமாம், நான் கேட்க மறந்துட்டேன், நீங்கள் எப்படி போவீங்க? ஆஸ் யூஷுவல், ட்ரெயின் தான். வாங்க, நானே ட்ராப் பண்ணிடுறேன். Thank you. That's okay. Bye. Bye. மீட்டிங்கில் இருக்கிற போலருக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் நினைக்கிறேன். நம்ம கார்லேயே வெயிட் பண்ணலாமா? ஓகே சார். சார், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணல சார், வந்துடுறேன். ம், ஓகேப்பா. ஹலோ, கிளைண்ட்டை மீட் பண்ண வந்திருக்கோம், அதான் அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இருக்குது, ஞாபகம் இருக்கா? ம், ஞாபகம் இருக்குமா? வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். வச்சுட்டோமா? ஓகே, சரி, பாய். உங்கள் வைஃப் கூட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு போல. அட, நீங்கள் வேற மாதவி. நான் என்ன பண்ணாலும் அவள் புரிஞ்சிக்க போகிறதில்ல, அதான் டிசைட் பண்ணிட்டேன். அவள் என்ன சொன்னாலும் டென்ஷனே இல்லாமல் கூலாக ஹேண்டில் பண்ணணும்னு. வேறு என்ன பண்ண முடியும், இதுதான் லைஃப்னு ஆயிடுச்சு. லவ் பண்ணும்போது மெச்சூரிட்டி இல்லை, இப்போ தான் புரியுது. லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னா அழகை விட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம்னு. இப்போ புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும்? மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசிக்கிட்டு அப்படியே மாற்றி மாற்றி நடிக்க வேண்டியதுதான். நான் மட்டும் இல்லைங்க, இங்கே எல்லாருமே என்ன மாதிரி தான். ஏன், நீங்கள் கூட நடிச்சுட்டு தானே இருக்கீங்க? நானுமா? ஆமாம், இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பேசினாலும் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் என்கிட்ட மறைக்காமல் ஷேர் பண்ணணும்னு சொன்னால் உங்களால் முடியுமா? முடியலல்ல. இதாங்க நம்ம லைஃபு. எங்கே நம்ம மனசில் நினச்சதெல்லாம் பேசுனா தப்பாக நினைப்பாங்களோன்னு ஒரு பயம். ஆனால் நான் சொல்லுவேங்க, நீங்கள் தப்பாக நினைக்கலண்ணா. தப்பாக நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. உங்களை ஏன் தான் மீட் பண்ணோமான்னு நினச்சேன். என் லைஃப்பில் நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ணியிருக்கேன் மாதவி. வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க, நல்ல ஜாபில் இருப்பாங்க, ஆனாலும் தன்னோட அழகை எக்ஸ்போஸ் பண்ணுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே பொண்ணுங்களை எல்லாரும் சதையாக தான் பார்க்குறானுங்க. எவனும் பொண்ணுங்களை ஹியூமன் பீயிங்காக ட்ரீட் பண்ணுறதே இல்லை. இது மாதிரிலாம் பேசுகிறதால நான் ரொம்ப நல்லவன்னு சொல்ல வரல, ஆனால் நல்லவனாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொண்ணுன்றவ எப்படி இருக்கணும்னா, ரொம்ப அலட்டிக்காமல் ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு டிக்னிட்டி, எதையும் போல்டாக ப்ராடாக யோசிக்கிற சென்ஸ். இது மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது மாதவி. மாதவி, எதுவும் தப்பாக எடுத்துக்கலையே? இல்லை, நீங்கள் பழையபடி நடிக்கவே ஆரம்பிச்சிருங்க. Thank you.
மதுவி ஒரு நிமிஷம், நம்ம பேசுறத என் வைஃப் கவனிக்கிறான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஹலோ, யாருங்க? ஹலோ, ஃபோன் பண்ணது நீங்கள். என்ன யாருன்னு கேட்குறீங்க? நான் மாதவன் கிட்ட பேசணும். நான் மாதவன் வைஃப் தான், நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. கஷ்டமான விஷயம் தெரியுமா? சரி, இந்த டாபிக் விடுங்க. இன்னைக்கு சாரியில் செம்ம அழகாக இருக்கீங்க மாதவி. யூ லுக்கிங் சோ ப்ரெட்டி. உங்களுக்கு என்ன பிடிக்குமா மாதவி? பிடிக்கலனா எப்படி உட்காந்து பேசிட்டு இருப்பேனா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும், ஆனால் அதை உங்கள் வாயிலேருந்து கேட்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஏதாவது சாப்பிட்லாமா? ம், பத்தி என்ன நினைக்கிறீங்க மாதவி? லவ் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். எப்படி சொல்றது? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வாட் இஸ் மீன் பை லவ்?
உடம்புக்கும் மனசுக்கும் சந்தோஷம் தருறது தான் லவ். சூப்பர். அப்போ வாட் இஸ் மீன் பை செக்ஸ்? லவ்வோட ப்ராக்டிக்கல் தான் செக்ஸ். புரியலையே. சிம்பிளாக சொல்லணும்னா உடம்பாலையும் மனசாலையும் ஒன்றா சேரணும்னு நினைக்கிற ஆக்டிவிட்டி தான் செக்ஸ். வெரி பர்ஃபெக்ட் ஆன்சர். இன்னைக்கு எல்லாரும் உடம்பால் சேர்றது மட்டும்தான் செக்ஸ்ன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் செக்ஸ்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெவல் நம்ம வார்த்தையில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. டச் பண்ணி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அந்த டச் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் செக்ஸாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, இப்போலாம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது மாதவி. என்னால் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கவும் முடியல. மாதவி, கேன் ஐ ஹாவ் செக்ஸ் வித் யூ? என் மனசில் இருந்ததை மறைக்காமல் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். நாளைக்கு இதே இடத்துல ஈவினிங் 6 o'clock உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வருவீங்க. சப்போஸ் நீங்கள் வரலன்னா நான் புரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எப்பையும் போல் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். இதுவரைக்கும் என் லைஃப்பில் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற விஷயம் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. எனக்கு கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா நான் அதை பண்ணுவேன். கரெக்ட் மாதவி. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சா நம்ம லைஃப்பை நம்மளால் வாழ முடியாது. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? ஆ, தாராளமா. என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பழகிருக்கீங்க, ஆனால் என்னோடய மேரேஜ் லைஃப் பற்றியோ என்னோடய ஹஸ்பண்டை பற்றியோ ஏதாவது கேட்டிருக்கீங்களா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் இந்த கேரக்டர் தாங்க. நம்ம சொசைட்டியில் மற்றவங்க லைஃப்குள்ளே எட்டி பார்க்குற மோசமான கேரக்டர் எல்லார்கிட்டேயும் இருக்குது. ஒரு மேரேஜ் ஆகாத பொண்ணை பார்த்தா எப்போ மேரேஜ்னு கேட்குறது, மேரேஜ் ஆகிட்டா எத்தனை பசங்கன்னு கேட்குறது, சப்போஸ் குழந்தை இல்லைன்னா ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கேட்குறது, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொண்ணு தான் ஹர்ட் ஆவா. பட் நீங்கள் வெரி ஜென்யூவன். இவ்வளோ க்ளோஸாக பழகியும் ஒரு தடவை கூட என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டதே இல்லை. அது மட்டும் இல்லை விமல், உடம்பை மட்டுமே பார்த்து பழகிற ஆம்பளைங்க மத்தியில் என்னோடய கேரக்டர், என்னோடய நாலெட்ஜ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பழகிறீங்களே, இந்த மாதிரி ஒரு பர்சனை என் லைஃப்பில் மீட் பண்ண முடியுமா? சான்ஸ்லெஸ். இது மாதிரி ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை இப்படியே கண்டினியூ பண்ணலாமே, செக்ஸுங்கிற விஷயத்துக்குள்ளே கொண்டு போகணுமா? விமல், இல்லை, செக்ஸுங்கிறத நீங்கள் தப்பான விஷயமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேச்சா, அப்படின்னு நினச்சிருந்தா நீங்கள் என்னை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போதே நான் அப்போஸ் பண்ணியிருப்பேன். எவ்வளோ தெளிவாக இருக்கீங்க. அப்புறம் என்ன மாதவி? வெரி சிம்பிள். வேலைக்கு போகிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் தெரியும் ஆம்பளைங்க எவ்வளோ வேர்ஸ்ட்டுன்னு.
நாக்க தொங்க போட்டுட்டாலே வணங்க யாரை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு. ஆனா நீங்க எக்ஸ்ட்ராடினரி, வெரி பெக்யூலியர். உங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் பியூர்லி என்னோட கேரக்டர் தான். அப்பியரன்ஸ் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விமல். இல்ல, இப்பெல்லாம் உங்க அப்பியரன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த சிச்சுவேஷன்ல இது மாதிரி சொன்னா எங்க இவங்க தப்பா நினைப்பாங்களோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என்னோட அப்பியரன்ஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்றீங்க பாருங்க. இந்த ஆனஸ்டி தாங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறவங்க தாங்க இங்க எல்லாருமே. ஆனா நீங்க மேக்சிமம் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. யாருக்கு இங்க கிடைக்கும் இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்? எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் மாதவி வேணாம்னு சொல்றீங்க? விமல், நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இவ கூட பட்டுக்கணும்னு நினைச்சு பழகிறான்ல, அதுவும் செக்ஸ்ல தான் போய் முடியுது. பொண்ணுங்கிறவ செக்ஸுக்கு மட்டும் கிடையாது, அவ்வளோ நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தான் நினைக்கிற உங்க ரிலேஷன்ஷிப்பும் செக்ஸில் போய் முடிஞ்சா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். மாதவி, நான் என்ன சொல்ல வரேன்னா ப்ளீஸ். ஓகே ஓகே, நான் கிளம்புறேன், நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம். பாய். உண்மையா இருக்க துப்பு இல்ல, என்கிட்ட வந்து புரட்சி பேசுறான். போர்க்கி நாய். இவன் பேசுற பேச்ச ஒன்னும் தெரியாத பொண்ணு கேட்டா அவ்வளவுதான். இவனை கம்பேர் பண்ணும்போது கிரி எவ்வளவு பெட்டர் பார்த்தோன்ன தெரியும். சரியான ஜொல்லுன்னு விமல் மாதிரி ஆளுங்க தான் ரொம்ப ரிஸ்க். நீ எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? என்ன ஒரு தடவை அவன்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சிருந்தா இவ்வளவு ப்ராப்ளமே வந்திருக்காது. ஆமாமா, உன்னை இன்ட்ரோ பண்ணி வச்சிருந்தா மாதவிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் கூட இருக்காரு, நம்ம இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு யோகியமாக நடந்துப்பான். இல்லை, ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, வயசில் சின்னவங்களா பெரியவங்களா அப்படின்னு எதுவுமே யோசிக்க மாட்டான். அவனுக்கு பிடிச்சிருந்தா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவான். அப்போது இதுக்கு என்ன தான் தீர்வு? ஒருத்தன் டைரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணா டைரக்டாக போய் செருப்பால் அடிக்கணும். சுற்றி வளைச்சி வந்தா அவன் ரூட்லேயே போய் அவனை அடிக்கணும். அதுக்கப்புறமும் டார்ச்சர் பண்ணா இருக்கவே இருக்கு சட்டம், சட்டியோட உட்கார வைக்கணும் ஸ்டேஷன்ல. இல்லை, நீயும் ஆஃபீஸ்க்கு போற, அதுவும் நைட் ஷிஃப்ட் வேற, நீயும் அப்படி இப்படி ஏதா பண்றியோன்னு தான் யோசிக்கிறேன். நீயும் ஆம்பளை தானே? யார் அது சௌமியா? நைட் 2 மணிக்கு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மெசேஜ் பண்ணிருக்கா? ஹலோ சௌமியா, நைட்ல மெசேஜ் பண்ணாதீங்க, வைஃப் ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. சொன்னா கேளுங்க. சரி, நான் வச்சுறேன் வச்சுறேன்.